இப்போ எக்ஸைஸ் டியூட்டியை வந்து எக்ஸைஸ் வந்து இவ்வளோ போடுறாங்க அப்படின்னு. இப்போ நீங்களே சொன்னீங்க அரசு தலையிட முடியாது, ஏன்னா அதை டீரெகுலேட் பண்ணுறதுக்கு அவன் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படி என்றால் அரசு தலையிட்டு என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ இந்த லாக்டவுன் தலையிடாமல் இருந்த போதும் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு மறைமுகமாக என்ன செய்கிறாங்க, எண்ணெய் நிறுவனங்களை ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த விலையை. கிட்டத்தட்ட 400% மேலே வருது ஒட்டு மொத்த வரி. இது எங்கேயுமே கிடையாது வரலாறுல எந்த ஒரு நாட்டிலையும் இது மாதிரி வந்து வரி உயர்ந்தபட்ச வரி ஒரு பொருள் மேலே போட மாட்டாங்க. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணால் என்ன அரசு ஏன் செய்ய மறுக்கிறாங்க? இல்லை இல்லை, அது வசதியாக இருக்குது ரெண்டு பேருக்கும். மாநில அரசு என்ன செய்யுங்க, மத்திய அரசு செய்யணும்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு என்ன செய்யுங்க, மாநில அரசு ஒத்துக்கிட்டா தான் அப்படிம்பாங்க. இவங்க பதவி ஏற்கும் போது வந்து இந்த பெட்ரோல் மேலே இருந்த எக்ஸைஸ் வரி வந்து 9 ரூபாய் சொச்சம் இருந்தது. ஓகே, ஸோ 2014 காலகட்டத்தில். ஓகே, ஸோ 9 ரூபாயை வந்து இன்னைக்கு வந்து 40 ரூபாயை உயர்த்தியிருக்காங்க. மாரட்டோரியம்ங்கிறது சும்மா அது வந்து எந்த பலனும் இல்லை. இது வந்து ஆட்டோவில் ஏறினா மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த 180 நாளைக்கும் வட்டி மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், நீங்கள் அதெல்லாம் சேர்த்து பின்னாடி கட்டணும். எல்லாமே வந்து கடன் தான், கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிறு குறு தொழிலுக்கெல்லாம் வந்து கடன் சொல்லியிருக்காங்க. அதில் வங்கிகள் இன்றைக்கி சொல்லியிருக்குது, நேற்று முந்தினத்தை பார்த்தேன், இது வரைக்கும் நாங்கள் 8000 கோடி என்னமோ கொடுத்துருக்காங்கிறாங்க. இவங்க சொன்னது வந்து 3 லட்சம் கோடி ரூபாய். 3 லட்சம் கோடி ரூபாய் எங்கே இருக்குது, 8000 கோடி எங்கே இருக்குது? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து 1000 கோடி செலவு பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா இது மாதிரி ஒரு டெலிவரிக்கு தான், உடனே வந்து நேரங்களாக. ஆமாம், உடனே கேஷ் டெலிவரி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, மைக்ரெண்ட்டை எப்படி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க தெரில அப்படிங்கிறாங்க. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பொருளாதார பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு ஜோதி சிவஞானம் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. அப்போது இந்தியாவில் ஏற்கனவே கொரோனா பாதிப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு. கொரோனா பாதிப்பை ஒட்டிய பொருளாதார நிகழ்வுகளை நம்ம ஏற்கனவே கலந்தாலோசனம் பண்ணியிருக்கிறோம். நான் இன்றைக்கி நிறைய தடவை எங்கள்கிட்ட பேசியிருக்கீங்க. இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் கரண்ட்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையை பற்றி தான். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ரொம்ப கடுமையாக இருந்த காலகட்டத்தில் வந்து குரூட் ஆயிலுடைய ப்ரைஸுங்கிறது ஒரு பேரலுக்கு $20 கீழே இருந்துச்சு. அந்த பலனை நுகர்வோருக்கு இந்தியாவில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பரவி எழுந்துச்சு. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஸோ பெட்ரோல் டீசல் விலையும் அதிகமாகிறது, ஸோ மக்கள் திருப்பி அதிகமான கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தானே, அப்போ ஏன் இந்த நுகர்வோருக்கு அந்த பலன் போய் சேரலை? என்ன சிக்கல் இதில்? இல்லை, அரசனுடைய விலை கொள்கை தாங்க. அதனுடைய விலை சரிஞ்சப்போ வந்து அந்த பலன் வந்து மக்களுக்கு போய் சென்றடையக்கூடாதுங்கிறதுனால வந்து அதனுடைய விலையை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. விலை உயரும் போதும் வந்து அதை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீஸிங்கை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மக்கள் மேலே சுமத்துகிறாங்க. அதுதான் அதை அடிப்படையான காரணம். அதுதான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா இதற்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டட் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு விலை கொள்கையை வந்து அரசு முன்னாடிலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. அது என்னென்னா இந்த விலை வந்து அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க, நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. மறைமுகமாக வந்து விலைவாசி உயர்ந்து அதனாலையும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இந்த விலையை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சு அதுக்கு வந்து மானியம்லாம் கொடுத்து இதை குறைச்சி வந்து விலையை தீர்மானிச்சிட்டு இருந்தாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டட் ப்ரைஸில். அந்த மானியத்தை குறைக்கணும், அது மாதிரிலாம் மானியம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கப்புறம் பல்வேறு கமிட்டியெல்லாம் போட்டு கடைசியாக வந்து 2010 வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரைஸிலேருந்து வெளியே வந்தாங்க. அதாவது பெட்ரோல் ப்ரைஸை வந்து டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. டீரெகுலேட்னா அரசு இனிமேல் தலையிடாதுன்னு அர்த்தம். ஓகே. ஆனால் நம்ம யூபிஏ அரசு வந்து டீசல் விலையை வந்து அது மாதிரி பண்ண தயாராக இல்லை. ஏன்னா டீசல் மூலிமா தான் வந்து நாடு முழுக்க வந்து அடிப்படையான பொருள்கள்லாம் வந்து உற்பத்திக்கான தேவையான முதலீட்டு பொருள்கள்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்க தயாராக இல்லை. மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுவாங்க, விலைவாசி உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் விட்டுட்டு பண்ணாங்க. இவங்க அரசு பிஜேபி அரசு வந்த பிறகு அதையும் வந்து டீரெகுலேட் பண்ணாங்க. டீசலையும் சேர்த்து டீசலையும் வந்து 2014 வந்த உடனே 2010 பெட்ரோலை டீரெகுலேட் பண்ணுது யூபி அரசு. இவங்க வந்து டீசலை வந்து 2014 வந்து டீரெகுலேட் பண்ணுறாங்க. அதற்கு அர்த்தம் என்னென்னா அரசு வந்து இந்த விலை நிர்ணயத்தில் இனிமேல் தலையிடாது,
எண்ணெய் நிறுவனங்களே வந்து அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் சொல்லுவோம், அவங்களே வந்து இந்த விலையை வந்து தீர்மானிச்சுக்கலாம், பன்னாட்டு கச்சா எண்ணெயின் விலை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகும் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க பதவி ஏற்ற பிறகு 2014 கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-15 முறை வந்து பெட்ரோலியம் பொருள்களை வந்து எக்ஸைஸ் வரியை வந்து உயர்த்தினாங்க. எக்ஸைஸ் வரியை உயர்த்தி கிட்டத்தட்ட இந்த மாதம் ஜனவரி இந்த வருடம் ஜனவரியில் வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து 20 ரூபாயாக இருந்தது. எக்ஸைஸ் வரி வந்து 20 ரூபா வந்து வச்சுருந்தாங்க, அந்த அளவுக்கு அதை உயர்த்தி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அண்மையிலே வந்து இந்த பெட்ரோல் விலை சரியும் போது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் வந்து கடுமையாக அந்த சரிவு ஏற்பட்டது. $13-$16 போச்சு, அவ்வளோ தூரம் கீழே இறங்கி. ஆமாம் ஆமாம், இந்த WTI குரூடுங்கிறது வந்து அந்த நெகட்டிவ்லாம் போணுச்சு, அந்த அமெரிக்கன் பயன்படுத்தக்கூடிய வெஸ்டர்ன் டெக்ஸாஸுங்கிறது. இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது இந்த பிரண்ட் குரூடு, ஒரு சில பேஸ்கெட் இந்தியன் பாஸ்கெட்டும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து $13 $13 போணுச்சு. அப்புறம் பல நாட்களாக $20-$25 இருந்தது, இன்றைக்கி வந்து ஒரு $40 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அந்த விலை குறைஞ்சப்போ இவங்க என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட அதாவது மார்ச் 14 வந்து ஒரு 3 ரூபாய் ஏற்றுறாங்க. 3 ரூபாய் ஏற்றிட்டு மார்ச் 16 என்ன பண்ணுறாங்க, அந்த விலையை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து விலை கீழே போகும்போது அந்த பலன் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன்ஸ் இன்றைக்கி நிர்ணயிக்கிற மாதிரி நிர்ணயிக்க முடியாது. அந்த வித்தியாசம் அப்படியே அரசுக்கோ எண்ணெய் நிறுவனங்களுக்கோ அது லாபமாக போயிட்டே இருக்கும். அந்த விலை அன்னைக்கு எவ்வளோ இருந்ததோ, இந்த உயர்ந்தபட்ச கச்சா எண்ணெயின் விலையில் அடிப்படையில் அது என்ன விலை இருந்ததோ அதை அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 82 நாள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 ரூபாய் ஏற்றிட்டு 3 ரூபாய் ஏற்றிட்டு 82 நாள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு மே 5 வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு 10 ரூபாய் உயர்த்துறாங்க. ஒரு நாளில் இவ்வளோ கடுமையாக வந்து எக்ஸைஸை வந்து நம்ம உயர்த்தினதே இல்லை, 10 ரூபாய் உயர்த்திட்டு. அதற்கப்புறம் வந்து இது வரைக்கும் அந்த ஜூன் 7th திரும்ப டே பை டே ஒவ்வொரு நாளும் வந்து அதை வந்து உயர்த்திட்டு வராங்க. இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜூன் 7 இன்றைக்கு வரைக்கும் பண்ணது வந்து ஒரு 7 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். ஸோ அது வந்து ஒரு 13, இது ஒரு 7-20 ரூபாய். இந்த வருடம் ஆரம்பத்தில் இவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டி 20 ரூபாய் கிட்டத்தட்ட இருந்தது பெட்ரோல் மேலே 1 லிட்டருக்கு. இந்த விலை சரிவு அன்னைக்கு இன்னொரு 20 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வந்து கச்சா எண்ணெய் பெட்ரோல் மேலே போடக்கூடிய மத்திய அரசினுடைய எக்ஸைஸும் அடிஷ்னல் எக்ஸைஸும் ஒரு சில வரிகளால் இருக்குது, எல்லாம் சேர்த்து வந்து 40 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து அதன் மேலே வந்து வரி போடுறாங்க. சார், இப்போ எனக்கு என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எக்ஸைஸ் டியூட்டியை வந்து எக்ஸைஸ் வந்து இவ்வளோ போடுறாங்க அப்படின்னு, இப்போ நீங்களே சொன்னீங்க அரசு தலையிட முடியாது, ஏன்னா அதை டீல் ரெகுலேட் பண்ணுறது அவனுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படி என்றால் அரசு தலையிட்டு என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ இந்த லாக்டவுன் எதுவும் தலையிடாமல் இருந்தால் போதும், இவங்க எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த கொள்கை முடிவு என்ன எடுத்தாங்க, டீரெகுலேஷன்னா அரசு இதில் தலையிடாத, ரெகுலேட்டர் வந்து கவர்மெண்ட்டு அதில் டீரெகுலேட் பண்ணுறாங்க, இனிமேல் நாங்கள் இந்த விலையில் நிர்ணயத்தில் தலையிட மாட்டோம். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு மறைமுகமாக என்ன செய்கிறாங்க, எண்ணெய் நிறுவனங்களை ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த விலையை, அந்த கச்சா எண்ணெயின் விலை உயர்வாக இருந்தப்போ என்ன விலை இருந்ததோ அதிலே நீ ஃப்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து, ஏன்னா அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அரசினுடைய நிறுவனங்கள் தானே, விலை நிர்ணயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மறைமுகமாக வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து எக்ஸைஸ் வரியை வந்து அந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. இப்போ அந்த ஆவரேஜாக நான் ஒரு கணக்கு சொன்னேன், இங்கே பாருங்கள், ஆவரேஜாக வந்து அந்த ஏப்ரல் ஃபெப்ரவரி மேல வந்து நான் சொன்ன மாதிரி 13-15 போ 16-20 டாலர்லாம் 25 டாலர்லாம் போச்சு. ஒரு $25 கூட வச்சுக்கோங்க, $25 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து 11 ரூபாய் 75 பைசா இந்திய நாணயத்தின் மதிப்பில் $25 ஒரு பீப்பாய், அதுக்கு 13 போயிருக்கேன் நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். 25 வச்சுட்டுனா 11 ரூபாய் 75 பைசா இன்றைய ரூபாய் மதிப்பில். அந்த கூட என்னென்ன சேர்க்குறோன்னு பாருங்கள், உள்ளே நுழையும் போது ஒரு நுழைவு வரின்னு ஒன்று சேர்க்குறோம், அரசுக்கு தான் அது போகுது. அடுத்தது வந்து அந்த சுத்திகரிப்புக்கான செலவு, சுத்திகரிப்புக்கான லாபம், இது மாதிரி ஒரு சில விஷயங்களை சேர்க்குறோம். அது இல்லாமல் வந்து டீலருக்கான கமிஷன், அதுவும் ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு, எண்ணெய் நிறுவனங்களுக்கான லாபம், அந்த லாபத்தெல்லாம் கூட உயர்த்தியிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து அந்த 11 ரூபாய் 75 பைசா விட இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 ரூபாய் ஆகும். ஸோ அடக்க விலை
பேஸ் பிரைஸ்னு சொல்லுவோம், அடக்க விலை வந்து 20 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இந்தியாவில். இந்தியாவில் இந்த இந்த விலையில் $25 $25 $13 போயிருக்கு. $25 வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம்னா, இந்த விலை குறைவுனால ஏற்பட்ட இதை வந்து ஒரு ஆவரேஜாக $25 வச்சுக்கிட்டோம்னா, ஒரு லிட்டர் இறக்குமதி செலவு சுத்திகரிப்பு எல்லாம் சேர்ந்து அடக்க விலை வந்து 20 ரூபாய். இப்போ இவங்க போடுற வரி வந்து 40 ரூபாய் கிட்டத்தட்ட, அதில் வந்து 200 மடங்கு அதன் மேலே வரி போடுறாங்க, 20 ரூபாயில். அதற்கு மேலே இப்போ இந்த 20 இந்த இவங்க போடுற 40 ரூபாயும் வந்து இப்போ சேர்த்த பிறகு தான் 60 ரூபாய். இந்த 60 ரூபாய் தான் வந்து வேட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. வேட் வந்து அதுக்கு மேலே வேட் போடுவாங்க. ஸோ வேட் வந்து போடும்போது 60 ரூபாய்க்கு போடுவாங்க. ஸோ இவங்க ஏற்ற வேட்டும் அதிகமாகும். இப்போ தமிழ்நாட்டில் வேட் எப்படி வச்சுருக்காங்க, 15% இந்த 60 ரூபாயில் 15% ப்ளஸ் வந்து ஒரு 13 ரூபாய் இவங்களையும் ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ ரெண்டு காம்போனண்ட்டாக வச்சுருக்காங்க அதை. அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 21 ரூபாய் இப்போ வந்துடும். இப்போ இன்றைக்கி என்ன 81 ரூபாய் சொச்சம் இல்லையா, அது போட்டிங்கன்னா அந்த மீதி இது போக 40 ரூபாய் இவங்களுக்கு போக, 20 ரூபாய் அடக்க விலை, 40 ரூபாய் வரி மத்திய அரசுக்கான வரி, மீதி உள்ளது இவங்க மாநிலங்களுக்கான வரி. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400% மேலே வருது ஒட்டு மொத்த வரி. இது எங்கேயுமே கிடையாது வரலாறுல, எந்த ஒரு நாட்டிலையும் இது மாதிரி வந்து வரி, உயர்ந்தபட்ச வரி ஒரு பொருள் மேலே போட மாட்டாங்க. இன்றைக்கி அதை வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தோம்னா 20 ரூபாய்க்கு 28% வச்சுக்கோங்க, 28% வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 25 ரூபாய் தான் பெட்ரோல் இன்றைக்கி வரும், அதிகமாக வரும். ஆமாம். ஸோ அது வந்து இப்போ 400% அதன் மேலே மத்திய அரசும் மாநில அரசும் வரி போடுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பதவி ஏற்கும்போது வந்து அந்த உயர்வு சொல்கிறேன், இவங்க இப்போ இது வந்து இன்றைக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர், அடக்க விலைக்கு மேலே மத்திய அரசு ஒரு 200% மாநில அரசு ஒரு 100% வந்து வரி போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய இது இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ அதிகமாக இருக்குது, நீங்கள் சொல்லும்போது கேட்கும் ஒவ்வொரு படிநிலையாக நீங்கள் சொல்லும்போதே ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா இது, அடக்க விலை 20 ரூபாய் இருந்து நம்ம இவ்வளோ விலை கொடுக்குறோன்னு. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணால் என்ன, அரசு ஏன் செய்ய மறுக்கிறாங்க? இல்லை இல்லை, அது வசதியாக இருக்குது ரெண்டு பேருக்கும். மாநில அரசு என்ன செய்யும், மத்திய அரசு செய்யணும்னு சொல்லுவாங்க, மத்திய அரசு என்ன செய்யும், மாநில அரசு ஒத்துக்கிட்டால் தான் அப்படிம்பாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து அதில் கணிசமான வரிவாய் வர்றதுனால, இங்கே பாருங்க இப்போ அந்த திண்டாடுறது மக்கள் தான். இல்லை இல்லை, இப்போ அந்த 10 ரூபாய் வந்து உயர்த்தினாங்களே, அந்த 10 ரூபாயில் மட்டும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இந்த வருடத்துக்கான வருவாய் வந்து 160,000 கோடி. அதற்கப்புறம் ரைஸ் பண்ணது ஒரு 5 நாள் தொடர்ந்து, இப்போ 7 லிருந்து 5 நாள் 4 நாள் ரைஸ் பண்ணப்பே வந்து நாங்கள் ஒரு கம்ப்யூட்டேஷனில் வந்து 2.5 லட்சம் கோடி ரூபாய் வருது. இப்போ இன்றைக்கி 12 நாள் தொடர்ந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தா வந்து 3 லட்சம் கோடிக்கு மேலே வந்து வருவாய் போகும். அது மத்திய அரசுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி மாநில அரசுக்கு இருக்குது. அதில் மாநில அரசுக்கு வந்து லிக்கர் மேலேயும் இதே மாதிரி வரி விதிக்கிறாங்க, கிட்டத்தட்ட இது மாதிரி வரி விதிக்கிறாங்க. அதில் வந்து பெட்ரோலும் லிக்கரும் வந்து ஒரு முக்கியமான ரெவென்யூ சோர்ஸ். அதனால் வந்து அதை ஜிஎஸ்டிக்கு ரெண்டு பேருமே கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு எந்த இன்சென்டிவும் ஊக்கமும் இல்லை, இன்னும் ஊக்கமும் இல்லை. அதனால் வந்து அப்படியே இருக்கிறத வந்து அவங்க நினைக்கிறாங்க. இதில் என்னென்னா, இவங்க டீரெகுலேட் பண்ணிவிட்டு இவங்க பதவி ஏற்கும்போது வந்து இந்த பெட்ரோல் மேலே இருந்த எக்ஸைஸ் வரி வந்து 9 ரூபாய் சொச்சம் இருந்தது. ஓகே. ஸோ 2014 காலகட்டத்தில் ஸோ 9 ரூபாயை வந்து இன்னைக்கு வந்து 40 ரூபாயை உயர்த்தியிருக்காங்க. அது அரசு கையில் தானே இருக்கு. ஆமாம், அதான் அரசு கையில் தான். அதான் சொல்கிறேன், அரசு வந்து டீரெகுலேட் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 இருந்ததை 40 ஒர்க் அவுட் பண்ணிங்க, எத்தனை சதவீதம் இருக்கணும், 400 மடங்கு மேலே இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும், 410-420 மடங்கு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த வரியை உயர்த்தினது நம்ம இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம சந்திச்சதே இல்லை. அதே மாதிரி ஒரே நாளில் 10 ரூபாய் உயர்த்துறாங்க எக்ஸைஸை வந்து. இது எப்போ உயர்த்துறாங்கன்னா, விலை வந்து கீழே போகும்போது உயர்த்துறாங்க. விலை வந்து கடுமையாக சரியும் போது அந்த லாபம் வந்து அதை மக்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த டைனமிக் ப்ரைஸ்னுவாங்க, அவங்க எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயிக்கிற விலை அது மாதிரி அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த வரியை வந்து அதிகபட்சம் உயர்த்தி, இப்போ அதுக்கு அதிகமான நம்ம இப்போ ஏறும்போது வந்து அவங்கள்ட்ட அந்த ஃப்ரீஸை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விலை டெய்லி ஏறும்போது அந்த விலையை ஃப்ரீஸை லிஃப்ட் பண்ணிட்டதுனால இப்போ டைனமிக் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஏற்கனவே அந்த கேப்பை வந்து வரியாக போட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே ஏறுறதுக்கும் வந்து இவங்க வந்து உயர்த்திட்டே போவாங்க, விலையை வந்து உயர்த்திட்டே போவாங்க. ஸோ 12 நாள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குது. ஸோ விலையும் உயர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உயர்ந்தாலும் இனிமேல் அந்த விலை வந்து உயர்ந்துக்கிட்டே போகும்.
ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த 300% அதன் மேலே 300% மேலே வந்து வரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வரி அப்படியே நின்று போயிடும், அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இதோட போக்கு எப்படி தான் சார் இருக்கும், எப்போ தான் பெட்ரோல் செலவு கம்மியாகும், இல்லை என்ன பண்ணால் அதை ரெகுலேட் பண்ண முடியும்? இல்லை அரசு தான் செய்யணும், வரியை குறைக்கணும், வரியை குறைக்கணும். அதற்கான வந்து அழுத்தங்களை வந்து எதிர்கட்சிகளும் மற்ற பத்திரிகைகளும் சொல்லணும். பட் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து இவங்க சோனியா காந்தி வந்து எழுதியிருக்காங்க இது மாதிரி வந்து மக்கள்கிட்டருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடாது, ப்ராஃபிட் ஃப்ரம் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அது மாதிரி ஒரு அழுத்தம் தான் வந்து அதற்கு ஒரே வாய்ப்பாக இருக்கும், தீர்வாக இருக்க முடியுமே தவிர. சார் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும், பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், ஒவ்வொரு முறை நிதியமைச்சர்கள் அறிவிப்புகளை பற்றி நம்ம கலந்தாலோசனை பண்ணியிருந்தோம். இப்போது இந்த 20 லட்சம் கோடி எப்படி செக்ரிகேட் ஆயிருக்கு? ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வங்கியில் வந்து கடன் வாங்கியிருந்தார், 2 மாதங்கள் கடந்தவனை கட்ட வேணான்னு சொன்னாங்க, அடுத்த மாதம் கட்டுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கட்டும்போது நீங்கள் கட்ட வேண்டிய தவணைக்கும் வட்டியை சேர்த்து கட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வட்டி மேலே ஒரு வட்டியை கட்ட சொல்கிறாங்க. இதில் வந்து எங்கே அவனுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும், எங்கே அவனுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்கும், எதுவுமே இல்லையே இதில். இல்லை இந்த லோனை பொறுத்த வரைக்கும் அந்த மாரட்டோரியம் சொல்கிறீங்க, மாரட்டோரியம்ங்கிறது ஒரு சின்ன பகுதி தான், அது வந்து இல்லைன்னு வந்து வங்கியும் ஆர்கியூ பண்ணுது, அரசும் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு கூட இருக்குது. அது வந்து மாரட்டோரியம்ங்கிறது சும்மா அது வந்து எந்த பலனும் இல்லை, கண்துடைப்பு தான். ஆமாம், இல்லை ஒரு 60 நாள் முதல் வந்து தள்ளி வச்சாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மாதமாக 90 நாள் 180 நாள் வந்து உங்கள் இதில் வந்து நீங்கள் கட்ட வேண்டாம். ஆனால் இது வந்து ஆட்டோவில் ஏறினா மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த 180 நாளைக்கும் வட்டி மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், நீங்கள் அதெல்லாம் சேர்த்து பின்னாடி கட்டணும். அதுக்கு நான் இப்பயே என் கையில் இருக்கிறத கட்டிட்டு போயிடலாம். அப்படி தான் இன்றைக்கி வங்கி சொல்லியிருக்கு, 90% வந்து எல்லாரும் வந்து யாரும் வந்து இதை அவைல் பண்ணல அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வங்கிகள் வந்து சொல்லியிருக்காங்க. மாரட்டோரியம் வந்து 90% அவைல் பண்ணல, பயன்படுத்தலை அப்படின்னு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வட்டி மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும், நான் ஏன் வட்டி மேலே வட்டி கட்டணும், எனக்கு எந்த அவைல் பண்ணல, அதனால் வந்து யாரும் அதை வந்து எடுத்துக்கல. நீங்கள் வந்து இந்த பீரியடுக்கு வட்டி இல்லைன்னா அது வந்து ரியல் மாரட்டோரியம். அதனால் வங்கிகள் வந்து நாங்கள் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக நடத்துகிறோம், நாங்கள் ஒரு அவங்க பிஸ்னஸ் தான், அவங்க டெபாசிட்டர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்க எப்படி வந்து இதை இந்த பலுவை ஏற்றுக்க முடியும்? அவங்க ஏற்றுக்கலாம். எப்போ ஏற்றுக்கலான்னா அரசு வந்து நான் அதை வந்து எடுத்துக்கிறேன், அந்த பலுவை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் கொடுத்துட்றோம், நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் வங்கிகள் வந்து ஏற்றுக்கும். நீ வங்கிகளை வந்து வட்டியை குறைச்சிக்கணும், அவங்க வந்து ஒரு ஒரு வியாபார நிறுவனம், அது அவங்க வந்து முதலீட்டாளர்களுக்கும் இது டெபாசிட் பண்ணவங்களுக்கும் வந்து அவங்க பதில் சொல்லணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, அவங்க வட்டி கொடுக்கணும். இப்போ இதை ஏன் இந்த வட்டியை வாங்கி தான் அவங்க அதுக்கு கொடுக்க முடியும், இந்த வருமானத்தை வச்சு தான் அவங்களுக்கு அந்த செலவு செய்ய முடியும், அதனால் வந்து அவங்க எங்களால் முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதா இருந்தால் அரசு வந்து அதுக்கு வந்து அந்த செலவை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னால் அவங்க கொடுக்கலாம், அரசு அது மாதிரி செய்யலை. இது மட்டும் இல்லை, மாரட்டோரியம் மட்டும் இல்லை, இந்த 20 லட்சம் கோடி ரூபாயில் நாங்கள் பலமுறை கேட்டது என்னென்னா நீங்கள் எவ்வளோ கூடுதலாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் சொல்லலை. அவங்க வந்து அப்போல்லாம் நாங்கள்லாம் சொன்னோம் என்னென்னா பட்ஜெட்டுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே, இதில் வந்து முதல் 20 லட்சம் கோடி ரூபாய் இல்லை, மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து கடன் தான், கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிறு குறு தொழிலுக்கெல்லாம் வந்து கடன் சொல்லியிருக்காங்க, அதில் வங்கிகள் இன்றைக்கி சொல்லியிருக்குது, நேற்று முந்தினத்தை பார்த்தேன் இது வரைக்கும் நாங்கள் 8000 கோடி என்னமோ கொடுத்துருக்காங்கிறாங்க. இவங்க சொன்னது வந்து 3 லட்சம் கோடி ரூபாய், 3 லட்சம் கோடி ரூபாய் எங்கே இருக்குது, 8000 கோடி எங்கே இருக்குது, அவைல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க சார் அவங்க. இல்லை அதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நான் ஆஸ் ஏ பேங்கர் வந்து எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட யாரும் வந்து வாங்கலை அப்படிங்கிறாரு. அதை வந்து எங்கே சொல்கிறாரு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் போய் பேசும்போது சொல்கிறாரு, தொழிலதிபர்களுக்கு முன்னாடி போய் சொல்கிறாரு, ஆஸ் ஏ பேங்கர் எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட யாரும் வந்து டேக்கர்ஸ் இல்லை, வாங்கிறதுக்கு வரல அப்படிங்கிற. அதுக்கு காரணம் என்னென்னா சிறு குறு தொழில்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் லோன் வாங்கி வச்சுருக்காங்க, சரி அதை கட்டுறதுக்கு என்னால் முடியலங்கிற நான் போய் ஃப்ரெஷ்ஷாக கடன் வாங்குவேனா? ஏற்கனவே என்ன உள்ள கடன், இப்போ மாரட்டோரியம் எதுக்கு பேசுகிறோம், மாரட்டோரியம் பேசுகிறது என்னுடைய கடனை இன்றைக்கி நான் கட்ட முடியலங்கிறது தான், அதுக்கு வந்து இஎம்ஐ என்னால் கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்ட முடியலங்கிற சூழலில் நான் இருக்கேன். எனக்கு நீங்கள் 3 லட்சம் கோடி ரூபாய் புதுசாக கடன் கொடுக்குறீங்கண்ணா? சரி, அப்போ ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணணும், அந்த திட்டம் கடன் கூட வேண்டாங்க, அவங்க வந்து வட்டி மட்டும் தள்ளுபடி பண்ணுங்கிறது தான் இப்போ விவாதம் நடந்துகிட்டு இருக்குது.
இவங்க நான் உனக்கு புதுசாக கடன் கொடுக்குறாங்கிறாங்க. அந்த கடனை வாங்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை, எலிஜிபிலிட்டி இருக்காது. ஒன்று இன்னொன்று அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ரிஸ்க்குங்கிறது நாங்கள் மட்டும் இல்லை. இப்போ அவங்க வந்து லோன் கொடுக்கும்போது இல்லை உங்களுக்கு வந்து என் முதல் திரும்பி வருமா, உங்களுக்கு நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா முதல் எனக்கு திரும்பி வருமா வராதா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லையா. நான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் உங்கள்கிட்ட கொடுக்குறதுன்னு யோசிப்பேன். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மட்டும் ரிஸ்க்கு எவாலுவேட் பண்ணல, லோனு எடுக்க வாங்க வரவனும் அவங்க ரிஸ்க்கை வச்சு பேஸ் பண்ணி லோனு கேட்கல அப்படிங்கிறார். உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும்போது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பொருளாதாரம் கீழே போயிட்டுருக்குது, நீங்கள் எப்போ ரிஸ்க் எடுப்பீங்க? உங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை விற்க முடியும் நாளைக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க. இன்றைக்கி டிமாண்டு கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு ஆர்பிஐ சொல்லுது, எல்லாருமே சொல்கிறாங்க டிமாண்ட் கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு. நீங்கள் மானிட் ஃபிஸ்கல் ஸ்டூமுலஸ் எதுவுமே செய்யலை, அரசு முன் வந்து எதுவும் செலவு செய்யலை. இந்த சூழலில் டிமாண்டு இன்னும் கொலாப்ஸ் ஆகும். அப்படிங்கும்போது நான் வாங்குறதுக்கே யாரும் இல்லைன்னா நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க? ஓகே, நீங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க இல்லையா. இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா என்ன, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், உங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை விற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார் இல்லைனா எங்கிட்ட லோனுக்கு வர மாட்டீங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இவங்களும் முதலீடு செய்கிறவங்களும் வந்து யாரும் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, நாங்கள் தானே இல்லை. அதனால் ஐ ஹாவ் மணி ஆஸ் ஏ பேங்கர். அது உண்மை தான். இங்கே பாருங்கள், அவர் ரெப்போ அக்கௌண்ட்டில் வந்து 8 லட்சம் கோடி போட்டு வச்சுருக்காங்க, அவங்க டிமாண்ட் டெபாசிட்டில் வந்து 7-8 லட்சம் கோடி ரூபா வச்சுருக்காங்க, சர்ப்ளஸ் வச்சுருக்காங்க, கடன் கொடுக்கல. கடன் வந்து ஆவரேஜாக இது வரைக்கும் கொடுத்துருது, சென்ற ஆண்டை கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவில் போயிட்டுருக்குது. அந்த கிரெடிட் க்ரோத் ரேட் வந்து நெகட்டிவில் போகுது. அப்படின்னா ஏற்கனவே நார்மலாக கொடுத்துருந்ததே கொடுக்கல, இவங்க சொன்ன பூசெல்லாம் எதுவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இயல்பாக கொடுத்துட்டு இருந்த கடனே கொடுக்கல. ஆமாம், அதே அந்த ரேட்டே குறையுது. அதனால் வந்து அவரெல்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. நாங்கள் இவங்க சும்மா சும்மா சொல்லி பார்க்குறாங்க, நீங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க வங்கிகள்கிட்ட, நீங்கள் வந்து கடன்லாம் கொடுங்கங்கிறதுக்கு தான் அவர் இது மாதிரி ஒரு இன்டைரக்டாக பதில் சொல்கிறாரு. இப்போ நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸை பார்த்து நீங்களும் வந்து லோன்லாம் கொடுங்க சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்காங்க, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்லாம் வந்து ஏகப்பட்ட இதில் சிக்கலில் இருக்காங்க. அதில் நிறையா பேர் வந்து திவால் ஆகிடுவாங்களாங்கிற அச்சம்லாம் இருக்குது. அவங்க வந்து ஆர்பிஐட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விண்டோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுறதுக்கு. அதனால் அவங்களையே அவங்க காப்பாற்றிக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலில் வந்து பல நிறுவனங்கள் அதில் இருக்குது. அவங்கள வந்து நிதியமைச்சர் வந்து நீங்கள் கொடுங்கங்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கும்போது, பொதுத்துறை வங்கிகள் இருக்கும்போது தனியார் எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? அதனால் வந்து அவங்க வந்து இப்போ இந்த கடனெல்லாம் இவங்க நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, ஃபிஸ்கல் நீ இவங்க நிதியமைச்சராக வந்து இவங்க வந்து ஃபிஸ்கல் பொது செலவை வந்து எந்த அளவுக்கு உயர்த்துறாங்கங்கன்னு பார்த்தா அது வந்து எதுவுமே இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து சொன்னது வந்து இந்த 20 லட்சம் கோடி ரூபாயில் ஒட்டு மொத்தமாக கடன் தான் இருக்குது, 1% தான் வந்து ஸ்டிமுலஸ்னால் ஃபிஸ்கலை செலவு பண்ண போகிறது அரசு வந்து 1% தான். பட் நாங்கள் சந்தேகத்தை சொன்னோம், என்னென்னா அந்த 1% வந்து நீங்கள் பட்ஜெட்லேருந்து செய்ய போகிறீங்களா, பட்ஜெட்டுக்கு வெளியே கூடுதலாக செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறது தான். இப்போ ஏன்னா பட்ஜெட்டுக்கு உள்ளே இருக்குங்கிறது வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கிடையாது. ஓகே, பட்ஜெட்டுக்கு வெளியே கூடுதலாக செலவு செஞ்சால் தான் பொருளாதாரம் வந்து ரிவைவ் ஆகும். இவங்க இப்போ சொல்லிட்டாங்க, அது பட்ஜெட் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க, நேரடியாக சொல்ல. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து புதிதாக அறிவித்த திட்டங்கள் எதுவும் வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் சொல்லியிருக்காங்க. அப்படி அடுத்த ஒரு ஆண்டுக்கு எதுவும் புதிய அறிவிப்பு இல்லாத, அடுத்த புதிய அறிவிப்புகள் இல்லை அப்படின்னா, இப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பட்ஜெட்டுக்கு வெளியே இவங்க எதுவும் செய்யல. அந்த 1% கூட முதல்ல வந்து அந்த 1% ஏற்கனவே அரசு திட்டங்கள் இதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், அந்த PM கரீப் கல்யாண் யோஜனா இருக்கட்டும், ஜன்தன் ஆகட்டும், எல்லாமே வந்து அரசு திட்டங்கள் தான். அது வந்து எல்லாமே சொற்பம் ஒன்று, அது நேரடியாக மக்கள்கிட்ட போய் கேஷை கொடுக்கல, முக்கியமாக இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல. அப்படியே கொஞ்சம் நஞ்சம் போய் சேர்ந்திருந்தாலும் வந்து அதில் வந்து முழுமையாக வந்து எல்லாரும் வந்து அந்த பலன் அடையலை, அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜுக்கு போய் சேர்ந்துது அந்த கணக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. பட் அது அத்தனையுமே வந்து பட்ஜெட்டுக்குள்ளே. இப்போ இன்னொன்று, பட்ஜெட்டுக்கு உள்ள செலவையே வந்து நிறுத்த போகிறாங்க. 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க, அந்த பட்ஜெட்டினுடைய செலவையே புதிய திட்டங்களை அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா என்னென்னா, பட்ஜெட்டுக்கு உள்ள செலவையே உங்களால் செய்ய முடியல. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, வரி வருவாய் வரல. ஜிஎஸ்டி வந்து மாதம் மாதம் என்ன டேட்டான்னு சொல்லுவாங்க, அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணல. டேக்ஸ் ரெவென்யூ கடுமையாக வீழ்ந்திருக்குது. ஏற்கனவே வந்து சென்ற வருடம் நார்மலாக இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து 5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து வருவாய் வரல. இப்போ இந்த வருடம் மறைமுக வரி ஜிஎஸ்டியும் வரல, நேரடி வரி கடுமையாக குறைஞ்சிருக்குங்கிறாங்க.
கடுமையாக குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு மூணு மாதத்தில். அப்படிங்கும்போது இவங்களுடைய வரி வருவாய் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இவங்க பட்ஜெட்டில் சொன்ன செலவையே செய்ய போகிறதில்ல, அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. புது திட்டங்கள்லாம் எதுவும் செலவு இப்போ பட்ஜெட்டில் அவங்க ஒதுக்கின செலவு எல்லாமே இப்போ இந்த கொரோனா காலத்தில் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கான டேட்டாஸ் இருக்கா? இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், பட்ஜெட்டில் பட்ஜெட்டுக்கும் கொரோனாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. பட்ஜெட் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி போட்டது. ஆமாம், கொரோனாவுக்குன்னு தனியாக செலவு பண்ணும், அதான் இந்த ஸ்டிமுலஸ். ஓகே, அந்த ஸ்டிமுலஸில் புதுசாக இவங்க எதுவும் செய்யலை. பட்ஜெட்டில் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பட்ஜெட்டில் இருக்கிறதே வந்து குறைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. புதுசாக எதுவும் செய்யலை, பட்ஜெட்டில் சொன்ன புது திட்டங்களே வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்கள்ட்ட வந்து வருவாய் இல்லை. ஸோ அந்த பட்ஜெட்டில் இருக்கிற தொகையை தான் இதில் செலவு பண்ண போகிறாங்க. ஆமாம், இல்லை இதில் எதுவும் பண்ணலைங்க. சி, இதில் எதுவும் பண்ணலை. பட்ஜெட்டில் சொன்னது தான் இந்த கொரோனா திட்டமாக அறிவித்தாங்க. இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், ஜன்தன் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் பட்ஜெட்டில் இருக்குது. பட்ஜெட்டில் சொன்னது, அதை இதில் சொல்கிற மாதிரி சொன்னாங்க, கணக்கு சொன்னாங்க. ஆர்பிஐ சொன்னதே இதில் சேர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி சொன்னது தான் இது. ஸோ பட்ஜெட் நம்ம கணக்கு வந்து 30 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டுன்னு அறிவித்திருக்காங்க. அதற்கு வெளியே புதுசாக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா எதுவும் இல்லை. இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அவங்களே சொல்லிட்டாங்க. ஒன்று, ரெண்டாவது, பட்ஜெட்டில் உள்ள 30 லட்சமே செலவு பண்ணுவாங்களாங்கிறது இப்போ கேள்வி. கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, புதிய திட்டங்களில் பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் எதுவும் இல்லைங்கிறாங்க. இப்போ அதனுடைய செலவு எவ்வளோன்னு தெரியல நமக்கு. வேறு புதிய எந்த திட்டங்களும் கிடையாதுங்கிறாங்க. ஆத்ம நிர்பருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. ஆத்ம நிர்பருங்கிறது பட்ஜெட்டில் சொல்லலை. இப்போ கொரோனா வந்து சொன்னது பட்ஜெட்டில் உள்ள திட்டங்களை சேர்த்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஆத்ம நிர்பருங்கிறது கடன் தான், அதிகபட்சம் கடன். அந்த கடன்லாம் யாரும் தரலங்கிறதும் வந்து ஸ்டேட் பேங்க் மேனேஜர் தெளிவாக சொல்லிட்டாரு. அவங்க மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க, எதுவும் செலவு ஆகலை. ஸோ இந்த ஸ்டிமுலஸுங்கிறது வந்து டேர்ன் அவுட் டு பி அன் எம்டி பேக்கேஜ் ஆஸ் ஏ ஹோல். சார், அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களை சென்று சேரக்கூடிய திட்டங்களையோ, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் கையில் பணம் புழங்கணும், அப்போ தான் அவங்க போய் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏன் சரியான திட்டமிடல் இல்லை? இல்லை என்ன இருந்திருக்கணும்? இல்லை, அவங்க நேரடியாக கேஷ் கொடுக்கணுங்க. இப்போ வந்து இப்போ அவங்க நிறைய பேர் சொன்னாங்க, எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மைக்ரண்ட், ஆமாம், மைக்ரண்ட்டுக்கு வந்து நேரடியாக வந்து பணம் கொடுங்கங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சில ஏதாவது பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. உண்மையில் வந்து அடிப்படையான காரணம் அவங்கள்ட்ட பணம் இல்லை. பட் வெளியே சொல்கிற காரணம் பல காரணங்கள் சொல்கிறாங்க. மைக்ரண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலங்கிறாங்க. மைக்ரண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியலனா, இப்போ நம்ம ஜன்தன்னு சொல்லி ஒரு பெரிய நாங்கள் ஒரு ஆர்கிடெக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆமாம் இல்லையா, ஜன்தன் அந்த ஜாமா ஜாம், ஜன்தன் அக்கௌண்ட், ஆதார், மொபைல் டிரான்ஸ்ஃபர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பல 1000 கோடி செலவு பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, இது மாதிரி ஒரு டெலிவரிக்கு தான், உடனே வந்து நேரங்களாக, ஆமாம், உடனே கேஷ் டெலிவரி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, மைக்ரண்ட்டை எப்படி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ இது எதுக்கு செலவு பண்ண இவ்வளோ? அப்போ இது என்ன ஆர்கிடெக்சர் இது? டைரக்ட் டெலிவரி. ஆமாம், நேரடியாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துடும், லீக்கேஜெல்லாம் இருக்காது, அப்படி இப்படின்லாம் சொல்லி இப்போ இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா, அவங்க எல்லாருக்கும் ஆதார் இருக்குது, இது மாதிரி அக்கௌண்ட்டும் இருக்கும் வீட்டில், ஸோ அவங்களுக்கு கொடுக்க முடியலனா எப்படி? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, மற்ற இப்போ சிதம்பரம் இது மாதிரி எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க, எளிமையாக சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை, இவங்கெல்லாம் நடந்து போகிறாங்க, அந்தந்த மாநிலங்கள் இருக்கிற அந்தந்த மாநில அரசுகள்கிட்ட வந்து கொடுக்கலாம், முதல் இவங்க எல்லாத்தையுமே இவங்க டெலிவர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மாநில அரசு ஒன்று இருக்குது, மாநிலங்கள்கிட்ட கொடுத்தா அவங்க செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த 1000 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலையா, எங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு யாராவது சொன்னாங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கிட்ட நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை கொடுத்தா அவங்க இங்கே உள்ளவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய டெலிவரிலாம் ஒரு பெரிய சர்க்கிள் இல்லை. பட் இருந்தபோது சிதம்பரம் ரொம்ப எளிமையாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்கோ போகும்போது அவங்கள வந்து செக் பண்ணுறீங்க, அவங்க போய் ரீச் ஆகும்போது அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணுறீங்க, குவாரண்டைன் பண்ணிட்டு அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு தான் அனுப்புகிறீங்க. அப்படி அனுப்பும்போது அவங்க கையில் 5000 கொடுத்து அனுப்புங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்கும்? ஈஸியான வேலை தான். ஆமாம், இங்கே பாருங்கள், நடந்து போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் நடந்து போயிருக்காங்க, அவங்கள நீங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட்லேயே செக் பண்ணுறீங்க, ஆதார் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறீங்க, அவங்கள குவாரண்டைன் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போகும்போது வெளியே ரிலீஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட 5000 கொடுத்து அனுப்புறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? ஸோ அது சிக்கல் கிடையாது. ஐடென்டிஃபை பண்ணுறதோ அவங்களுக்கு கொடுக்கறதோ சிக்கல் கிடையாது. மாநிலங்கள் மூலியமாக கொடுக்கலாம். இப்போ இவர் சிதம்பரம் நிதியமைச்சர் சொன்ன மாதிரி எளிமையான வழிங்க உடனடியாக, ஏன்னா இதனோட அர்ஜென்சி தான் முக்கியம், அவங்களுக்கு உடனடியாக பணம் தேவை, உடனடியாக அவங்களுக்கு பணம் தேவை. இது மாதிரி சூழலில் அதை செஞ்சுருக்கலாம், அதை செய்யலை.
அதே மாதிரி மற்றவர்களுக்கு சாதாரண மக்களுக்கு நகர்ப்புறத்தில் இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுங்கிறது நடந்து போனதுனால வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப வெளிச்சமாக அவங்க தெரியுறாங்க. பட் இதே மாதிரி வந்து நகர்ப்புறத்தில் இருக்காங்க, கிராமப்புறத்தில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து அன்றாடம் கூலி செஞ்சு அன்றாடம் வேலை செஞ்சு செய்கிறவங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வேலை இல்லைன்னா இல்லை, காசு இல்லை. ஆமாம், இவ்வளோ நாள் நம்ம நாலாவது லாக்டவுன் தாண்டி அஞ்சாவது ஆறாவதுன்னு இப்போ போயிட்டுருக்கு, திரும்ப இப்படி போயிட்டுருக்குது. இப்போ இத்தனை நாள் அவங்க வேலை இல்லாமல் அவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து தேவை, உணவுக்கு மட்டும் அரிசி மட்டும் கொடுத்துட்டா போதுமாங்குவாங்க. அரிசி மட்டும் போதாது, மற்ற பொருள்கள்லாம் தேவை. அதை தாண்டி இப்போ நம்ம கை கழுங்கன்னு சொல்கிறோம், முகக்கவசம் அணிஞ்சிக்கங்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்கிறோம், வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பேன், முகக்கவசம் எப்படி நான் வாங்குவேன், தண்ணி எனக்கு இருக்குமா? இங்கே பாருங்க, பல பேருக்கு வந்து ஒரே டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து இது வந்து பரவி இருக்குங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் செய்தியெல்லாம் கேட்டேன். அது மாதிரி குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் ஒரே சின்ன இடத்துல இருக்கும்போது அவங்க எப்படி வந்து தனிமைப்படுத்தி இருக்க முடியும்? சோப்புலாம் இப்போ இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு வந்து கையில் கேஷ் இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அவங்க ஓரளவுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சவால்கள்லாம் வந்து ஏற்றுக்கலாம். பட் கேஷும் இல்லாமல், வேலையும் இல்லாமல், வருமானமும் இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, கடைப்பிடிங்க கடைப்பிடிங்க, இல்லைன்னா நீங்கள் தான் பொறுப்புங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அதனால் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் செஞ்சுருக்காங்க. மனிதர்கள் அதாவது டைரெக்டாகவே டைரக்ட் கேஷ், ஆமாம், டைரெக்டாக கேஷ் யார் வேலை இழந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நேரடியாக உதவி இருக்காங்க. இப்போ கனடாவில் $2000 வேலை இல்லைன்னு, வேலை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் டீட்டெயிலும் உங்கள் அக்கௌண்ட்டை சொல்லி ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு விழுந்துருது. அமெரிக்காவில் என்ன கனடா அமெரிக்காவில் வந்து அதே மாதிரி நேரடியாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஏறிட்டே போதுன்னு அவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து கம்பெனிஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வேலையிலேருந்து அவங்களை எடுக்கலைன்னா அந்த சம்பளத்தை நான் வந்து ஃபுல்லாக நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அரசு வந்து நேரடியாக அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அவங்க கம்பெனிகளுக்கு கொடுத்தாங்க, ஸோ அவங்க வேலை எடுக்க, ஆமாம், வேலையிலேருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி அத்தனை பேர் செய்கிறாங்க. அதை தாண்டி இப்போ ரெண்டாவது ஸ்டிமுலஸ், மூணாவது ஸ்டிமுலஸ்லாம் அவங்க போயிட்டுருக்காங்க. 20% 30%க்கு மேலே ஜிடிபியில் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம 1% செலவு பண்ணுறோன்னு கடைசியாக தெரிஞ்சுது, 10%னு சொன்னார் பிரதமர். ஆனால் ஒன்று கூட இல்லை, ஒன்றும் இல்லை. அது இப்போ அந்த ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த ஒன்றும் இல்லை, அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணுறாங்க. இப்போ பட்ஜெட்டில் சொன்னதே செய்வாங்களாங்கிறது இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கேள்விக்குறி இல்லை, முன்னாடி கேள்விக்குறியாக இருந்தது, அவங்க புது திட்டங்கள்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கிடையாது, ஸ்டிமுலஸ் கூட கிடையாது, இந்த ரிலீஃப். இது பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம். ஏன்னா நம்ம தான் அவங்கள வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்கிறோம், அப்போ நம்ம தான் நிவாரணமாக கொடுக்கணும். ஆ, அப்போ அந்த ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குல்ல, அவங்க வேலை இழப்புக்கும் வருமான இழப்புக்கும் அந்த மாதிரி ஒரு சங்கடத்துக்கும் வந்து நம்ம தான் நேரடியாக காரணம். நம்மளுடைய கொள்கை தான் நேரடியாக காரணம். நிச்சயமா. அனதர் திங் வந்து இந்த லாக்டவுனில் வந்து அந்த நோயும் கட்டுக்குள்ளே கொண்டு வரல. இந்த லாக்டவுன் பீரியடை பயன்படுத்தி இந்த லாக்டவுனால் நோய் தீர்ந்துராது. அந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு டெஸ்டிங், ஸ்க்ரீனிங், அந்த குவாரண்டைனிங், ட்ரேசிங் இதெல்லாம் இன்டென்ஸாக பண்ணியிருக்கணும் இந்த பீரியடில். நம்ம அதை பண்ண தவறிவிட்டோம், இன்றைக்கி வந்து தொடர்ந்து கடுமையாக அது உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த எவ்வளோ நாள் இவங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்யாமல் எப்படி அவங்க இதை சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சார், இப்போ எப்படி இந்த பெட்ரோல் டீசல் விலை இந்த 20 லட்சம் கோடியை பற்றி நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி மிக முக்கியமாக மட்டும் ஒரு கேட்க வேண்டிய இறுதி கேள்வி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான விஷயங்கிறது ரொம்ப அதிகமாக நெருடல் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்தியா வீரர்களை 20 பேர் வந்து சீன வீரர்கள் வந்து தாக்கியிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதன் காரணமாக இந்திய மக்கள் அல்லது இந்தியாவுக்கு கூட ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சீன பொருட்களை புறக்கணிப்போம், சீன பொருட்களை போட்டு உடைப்பது. சூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை போட்டு உடச்சி மேலே ஏறி குதித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க, சீன பொருட்களை உடைப்போம்னாங்க. இது போன்ற விஷயங்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை பாதிக்குமா, அல்லது எப்படி கொண்டு போய் முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்படி போகுங்கிறது எனக்கு சொல்ல தெரியாதுங்க வந்து. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பொருளாதாரம் சரிவு இருக்குது, இந்த நோயை சந்திச்சிட்ருக்கோம். பொருளாதார சரிவு இன்றைக்கெல்லாம் 6 வருடங்களாக தொடர்ந்து இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுங்கிறது வந்து எல்லாமே வந்து வாய்ப்புகள்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. வெளிநாடுகள் எல்லாமே வந்து லாக்டவுனில் இருக்கிறதுனால நம்ம ஏற்றுமதி, நம்ம பொருளாதாரத்தில் வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் வந்து ஒரு கணிசமான 40-40% நம்ம ஜிடிபியில் வந்து பங்கு வகிக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆத்ம நிர்பர் சுயசார்பெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கலாமே தவிர, நம்ம பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோடு வந்து 40-43% இணைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி வந்து சுயசார்பெல்லாம் குளோபலைசேஷன் உள்ளே போயிட்டு போயிடுச்சு. இல்லை, நமக்கு அதில் லாபம் இன்றைக்கி நம்ம போனதுனால. இப்போ நம்ம ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் இருக்கு, அதற்கு டிமாண்ட் வந்து இங்கேருந்து வரல, வெளிநாட்டிலேருந்து தான் வருது.
அங்கேருந்து தான் வந்து நமக்கு அவங்களுக்கு தேவையான வேலையை நம்ம இங்கே செஞ்சு கொடுக்குறோம், அது வந்து நமக்கு நிறைய லாபம் கொடுக்குது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் சைனா பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நம்ம இந்த சுயசார்புங்கிறது வந்து ஒரு எந்த அளவுக்கு அது வாய்ப்புங்கிறது நமக்கு தெரியல ஒன்று. அதே மாதிரி பெட்ரோலியம் வந்து 80% 82% நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அது நம்ம இந்தியா எக்கானமி மொத்தத்துக்கும் பிளட் மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம உடம்புக்கு ரத்தம் மாதிரி. அது வந்து பேசிக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வந்து இறக்குமதி பண்ணி ரிஃபைன் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணுறோம், அதில் நமக்கு லாபம் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து எப்படி பேசுகிறோங்கிற எனக்கு தெரியல ஒன்று. ரெண்டாவது சீனாவை எதிர்க்கிறதுங்கிறது, இல்லை சீனாவை தான், சீனாவை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாதுங்க. இப்போ அமெரிக்காவாகட்டும் நம்மளாகட்டும் சீனாவை வந்து தவிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ சீனாவுடைய இதை வந்து நம்ம பொருள்கள் ஏற்றுமதி பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ் மற்ற இதெல்லாம் ட்ரக் ஃபார்மா இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அதற்கு முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து சைனாவிலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள்களில் கணிசமான பொருள்கள் அங்கிருந்து வரக்கூடிய இறக்குமதியை சார்ந்து இருக்குது. அவங்க அந்த மாதிரி நம்மளை சார்ந்து இல்லை. இப்போ அவங்க பொருளாதாரம் நம்ம பொருளாதாரத்தை மாதிரி 10 மடங்கு அதிகம் பெருசு. கடந்த 30 வருடமாக தொடர்ந்து வந்து வேகமாக வளர்ந்து வந்திருக்குது. நம்ம வந்து அந்த யூபிஏ பீரியடில் 2004 2009 தான் அந்த 7-8 வரைக்கும் வந்தது தான் வந்து நம்ம வேகமாக கடைசியான வேகம் வந்தது, கடைசியான வேகம் வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வளரல. பட் அவங்க 30 வருஷமாக அது மாதிரி ஒரு வேகத்தில் வளர்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக வந்து இப்போ இங்கே உள்ள எலக்ட்ரானிக்ஸில் சப்ஸ்டான்ஷியல் நம்பர் வந்து அங்கே சீனாவோடய இதில் தான் வந்து இருக்குது. அதனால் அவங்கள தவிர்த்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து யாருக்கும், இப்போ அமெரிக்கா கூட அமெரிக்கா வந்து பேசலாமே தவிர, இப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து அங்கேருந்து வெளியே வர மாட்டாங்க. ஆப்பிள் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் பெரும் கம்பெனிகள்லாம் வந்து ஃபேஸ்புக்கு எல்லாம் வந்து சைனாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து லேபர் எஃபிஷியன்சி அதிகம், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைவு. அதனால் அவங்க ஒரு சில பொருள்கள் வெளியே வரலாம், பட் சப்ஸ்டான்ஷியலாக வந்து மேஜர் இது வந்து அங்கேருந்து வெளியே வர மாட்டாங்க. அமெரிக்கா அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சீனா வந்து ஒரு பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப வலுவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கேருந்து அந்த இறக்குமதியெலாம் நம்ம பொருளாதாரமும் சார்ந்துருக்குங்கும் போது அதை வந்து நம்ம வந்து அது பாதிப்புக்கு உள்ளானால் நமக்கு நஷ்டம் அதிகம், நமக்கு நஷ்டம் அதிகம். அதாவது சீனாவோட உறவை நம்ம துண்டிச்சிட்டோம்னா நமக்கு தான் நஷ்டம் அதிகம். ஆமாம் 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 ஆமாம். ஏன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து நம்மளுடைய இறக்குமதி அவங்கள இறக்குமதியை சார்ந்து தான் நம்ம ஏற்றுமதி இருக்குது. புரியுது புரியுது. அங்கேருந்து ரா மெட்டீரியலை இறக்குமதி பண்ணி தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஏற்றுமதியும் பாதிக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு சில பொருள்கள் அங்கேயும் ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்க பட்டு அந்த அளவுக்கு நம்மளை சார்ந்து இல்லை. நிச்சயமாக சார், ரொம்ப மிக தெளிவாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை பற்றியும் பேசியிருந்தோம். 20 லட்சம் கோடி எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் தரவுகளோடு சொல்லியிருக்கீங்க. இந்தியா சீனாவுடைய பொருளாதார உறவுங்கிறது தேவையான ஒன்றதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதலும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.